आदन तमिल நேயர்களுக்கு வணக்கம் நம்முடைய வியாபாரிகள் சங்கத்தின் திரு கேஎஸ்எம் கார்த்திகேயன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் திரு கேஎஸ்எம் கார்த்திகேயன் சார் வணக்கம் சார் இந்த கொரோனா கால ஊரடங்கு கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு மேல ஊரடங்கு ஆயி போச்சு இப்ப சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் மட்டும் கொரோனா முழு ஊரடங்கல இருந்துட்டு இருக்கோம் இப்ப சென்னையில குறிப்பா நீங்க எல்லாம் ஊரடங்கல தான் இருந்துட்டு இருக்கீங்க வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக நிறைய கேள்விகள் வியாபாரிகளிடம் நாங்க கேட்க வேண்டியது இருக்குது அதல முதன்மையான கேள்வி இப்ப சமீபத்துல இந்தியா சீனா இடையே அந்த லடாக் பகுதியில் ஒரு போர் தாக்குதல் நடைபெற்றது கிட்டத்தட்ட 20 வீரமரணம் அடைந்த 20 பேர் வீரமரணம் அடைந்திருப்பதை நாம பார்த்தா அது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி அப்போது பாத்தீங்கன்னா பெருமாளும் எல்லாரும் சீன பொருட்களை புறக்கணிக்கணும் சீன பொருட்களை இனிமேல் யாருமே வாங்க கூடாது அப்படின எல்லாம் வந்து ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தாங்க எங்க வியாபாரிகள் சங்கத்தின் திரு விக்ரமராஜா நீங்கள் உட்பட பலர் வந்து எல்லாரும் வந்து சீன பொருட்களை புறக்கணிப்பதா அது வந்து வாஸ்தவம் அது சரியான விஷயம் அத பண்ணனும் நீங்க ஆனா இதல நீங்க கூடுதலா சில விஷயங்கள் சொல்லிருந்தீங்க எப்பவுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா சீன பொருட்களை புறக்கணிப்போம்ன்றோம் அதே போல அயல்நாட்டு குடிபானங்களை நாம பயன்படுத்தவேணாம்னு சொல்றோம் ஆனா அந்த நேரத்துல மட்டும் தான் அத சொல்றோம் அதுக்கு அப்புறம் நம்ம அத தவிர்த்துறோம் அரசியல்வாதி மாதிரி ஆயிருச்சு நம்மளுடைய வார்த்தையும் அப்படிங்கற மாதிரி நீங்க ஒரு வார்த்தையை கூடுதலா பதிவு பண்ணியிருந்தீங்க சோ சீன பொருட்களை முதல்ல புறக்கணிக்க முடியுமா ஒரு வியாபாரியா நீங்க சொல்லுங்க சீன பொருட்கள் நாம அதிகப்படியா பயன்படுத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு நாம நினைச்சதெல்லாம் சீன பொருட்கள் ஒரு ஐஸ்கிரீம் கான குச்சி கூட சீன பொருட்கள் தான் சீனாவுல இருந்தா நமக்கு இறக்குமதி பண்றாங்க அப்படி இருக்கும்போது ஒரு வியாபாரியா சொல்லுங்க சீன பொருட்களை நான் கொள்முதல் செய்ய மாட்டேன் அதே போல நான் வியாபாரம் செய்ய மாட்டேன் நான் சீன பொருட்களை முழுமையா புறக்கணிப்பேன் அப்படினு உங்களால சொல்ல முடியுமா அதாவது இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமா உள்ள நாட்டுல வந்து நம்ம வெளிமாநிலத்துல இருந்தோ இல்ல வெளிநாட்டுல இருந்தோ வர பொருட்களை வந்து உபயோகிக்காம இருக்க முடியாது அது வந்து நிச்சயமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் ஆனா வந்து நம்ம உற்பத்தியை வந்து பெருக்கணும் நம்ம உள்நாட்டு உற்பத்தியாளர்களை வந்து ஊக்குவிக்கணும் இன்னைக்கு இந்திய அரசும் சரி தமிழக அரசும் சரி மற்ற மாநிலங்களும் சரி வெளிநாட்டுல இருந்து எப்படி வந்து பொருளாதாரத்தை உள்ள கொண்டு வரலாம் வெளிநாட்டுல இருந்து எப்படி வந்து கம்பெனிகளை உள்ள ஆரம்பிக்கிறதுக்காண்டி இடம் கொடுக்கலாம் அப்படின்றத பாக்குறாங்களே தவிர்த்து உள்ள சின்ன சின்ன குடிசை தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்தியாக்குள்ள குடிசை தொழில் செஞ்சுட்டு இருக்க வியாபாரிகளை எப்படி ஊக்குவிக்கலாம் அவங்களுக்கான லோனை எப்படி கொடுக்கலாம் அவங்க வியாபாரத்தை எப்படி வந்து வெளிநாட்டுக்கு இம்போர்ட் பண்ற அளவுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்துல வந்து இந்திய அரசு வந்து கவனம் செலுத்துறதுதான் மிகுந்த மன வருத்தம் இன்னைக்கு நேற்று அந்த பதிவுல கூட நான் அதான் சொல்லியிருந்தேன் இப்ப நம்ம வந்து சீனா போன்ற பெருநாட்டுல இருந்து நம்ம வந்து பொருட்களை தவிர்க்கணும் அப்படின்னா அப்ப நம்ம உள்நாட்டோட உற்பத்தியை அதிகப்படுத்தணும் இப்ப 100 கோடி மேல மக்களுக்கு மேல உள்ள இந்தியால வந்து நம்ம பொருட்கள் உற்பத்தியை கம்மி பண்ணிட்டு வெறும் அண்டை நாட்டுல இருந்தா இன்னைக்கு வந்து நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் அப்ப வந்து இது யாருடைய தவறு கொள்கை தவறு இது வந்து மத்திய மாநில அரசுகளுடைய கொள்கையிலேயே அது வந்து தவறா இருக்குது இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன பொருட்களை வந்து நம்ம சீனால இருந்து இறக்குமதி பண்றோம் சீனாக்கு வந்து நம்ம வருமானம் ஈட்டி கொடுக்குறோம் 10,000 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டுக்கோன்றதெல்லாம் நம்ம பேப்பர்ல பாத்துட்டு இருக்கோம் அப்போ நம்ம கிட்ட இருந்து வருமானத்தை சம்பாதிச்சு நம்மளே அழிக்கக்கூடிய விஷயத்த சீனா போன்ற நாடுகள் நம்ம செய்யறாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க நாட்டுல இருந்து குறைஞ்சபட்சம் அவங்க கிட்ட இறக்குமதியை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனா இறக்குமதியை கண்ட்ரோல் பண்ணும்போது இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரி போன்ற இடத்துல கம்ப்யூட்டருக்கு தேவையான உதிரி பாகங்கள் செல்போனுக்கு தேவையான உதிரி பாகங்கள் எதுவுமே வந்து சீனா உற்பத்தி இல்லாம நடக்காது அப்படின்றத வந்து அவங்க சீனா வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்துட்டாங்க அதாவது இத்தனை காலமா நண்பர்களா பழகி அவ்வளவு பொருட்களையும் உள்ள கொண்டு வந்துட்டு இன்னைக்கு நாங்க இல்லைன்னா உங்களால செயல்பட முடியாது அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு தான் இன்னைக்கு போர் போன்ற விஷயங்களை வந்து அவங்க வந்து உள்ளெடுக்கிறாங்க இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாடு இப்ப இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடந்துட்டு இருக்க நேரத்துல நீங்க வந்து பொருளாதார ரீதியா வந்து நீங்க அவங்களை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்றது வந்து என்னால ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா நம்ம நம்மளோட ராணுவ வீரர்கள் வந்து கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல இறந்திருக்காங்க நாங்க என்ன மாதிரி ஒரு இளைஞர்களோ இல்ல என்ன மாதிரி சமுதாயத்துல இருந்து வந்தவங்க நாங்க என்ன எதிர்பார்க்கறோம்னா கிட்டத்தட்ட நம்ம வீரர்கள் 20 பேர் இறந்திருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் அங்க 2,000 வீரர்கள் நம்ம ராணுவத்தால் கொல்லப்படணும் இது மட்டும்தான் ராணுவ பதிலடியா இருக்க முடியும் பொருளாதார தடை பொருளாதார தடைன்றது வந்து ஒரு நாடகம் போன்ற விஷயங்களாவே மாறிக்கொண்டிருக்குது ஏன்னா வந்து போர் நடக்குது உடனே என்ன பேசுறதுன்னு தெரியல உடனே பொருளாதார தெரியப்படுவீங்க சீன பொருட்களை உபயோகப்படுத்தாங்க ஓகே நாங்களும் வரவேற்கிறோம் சீன பொருட்களை வந்து உபயோகிக்க வேணா சந்தோஷம் ஆனா அரசாங்கம் நேரடியா சொல்லல திரு கே எஸ் எம் கார்த்திகேயன் அதாவது வியாபாரிகள் சங்கத்தின் வியாபாரிகள் நீங்க எல்லாம் சொல்றீங்க நீங்க வந்து புறக்கணிப்போம்னா இல்ல மக்கள் சொல்றாங்க சரி சார் மக்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது அரசாங்கம் தான் ஒரு முடிவு எடுக்க போகுது ஆனா அரசாங்கம் இரு நாட்டு அரசாங்கங்களும் இதை பற்றி பேசல அமைதியா இருக்காங்க ஆனா வியாபாரிகள் சங்கத்துல நீங்க முன்னாடி வந்து நாம புறக்கணிப்போம் அப்படின்னு தைரியமா சொல்றீங்கன்னா அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்றதான் என்னோட கேள்வி வந்து 100% சாத்தியம் உள்ள விஷயம் ஆனா அது வந்து அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாம சாத்தியம் இல்லைன்றதுதான் அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயமா நம்ம கருத வேண்டியிருக்கு அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாம கண்டிப்பா சாத்தியம் கிடையாது இன்னொரு விஷயம் நான் சொல்றல ரெண்டு நாட்டு ராணுவமும் போர் புரிய சண்டைக்கு வரான் ஒண்ணுமே இல்ல வெறும் கையில இருக்க நம்ம ஆளுங்களை வந்து கம்பியாலையும் கற்களாலையும் அடிச்சு கொண்டு இருக்கும்போது நீங்க வந்து இந்த நேரத்துல வந்து மத்த ஆளுங்கெல்லாம் பொருளாதார தடை விதிக்கும் சொல்லும்போது நான் சொல்றேன் இது வந்து ஒரு நாடக பேச்சு மாதிரி போயிடும் பொருளாதார தடை வந்து 2வது கட்டம் முதல் கட்டமா ராணுவ தாக்குதல் வந்து பலமான
பலமான அடியா இருக்கணும். எப்படி ஒரு பாகிஸ்தானுக்கு நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலமா ஒரு பதிலடி கொடுத்தோமோ அதே மாதிரி சீனாவுக்கு வந்து நிச்சயமா ஒரு தகுந்த பதிலடி கொடுக்கணும். அவன் நம்ம ராணுவ வீரர்கள் 20 பேரை கொண்டிருக்கானா, குறைஞ்சபட்ச 2000 வீரர்களுக்கு நம்ம அவனுக்கு பதிலடி கொடுத்தா மட்டும்தான் அவன் அடுத்த தடவை நம்ம எல்லைக்குள்ள வரமாட்டான். ஒரு பயம் இருக்கும். அதுக்கு அடுத்த கட்டமா அவன் நம்ம மூலயமா சம்பாதிக்கிறான்ல, அந்த விஷயத்துக்கு பொருளாதார தடை, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம முன்னேறி போனோம். இன்னொரு அதை நான் சொல்றேன், கிட்டத்தட்ட இன்னைக்கு செல்போன்ல இருந்து கம்ப்யூட்டர்ல இருந்து அனைத்து எலக்ட்ரானிக் பொருட்கள் இருந்து சின்ன பொம்மையில இருந்து குண்டூசி வரைக்கும் சீனால இருந்து நம்ம இன்னைக்கு இறக்குமதி பண்றோம். இறக்குமதி தடையை யார் விதிக்கணும்? மத்திய அரசு மாநில அரசு தான் விதிக்கணும். சீனால இருந்து வர பொருட்களுக்கு இறக்குமதி தடையை விதிச்சு நம்ம இந்திய பொருட்களை ஊக்குவீங்க, மேக் இன் இந்தியான்னு சொல்றதோட நிப்பாட்டிங்க. மேக் இன் இந்தியாவோ மேக் இன் இந்தியாவில பண்றதுக்கான அடித்தளத்தை அமைச்சு கொடுங்க. அதாவது வந்து திரும்பவும் சொல்றேன், கோடீஸ்வரர்களுக்கு மட்டுமே, பணக்காரர்களுக்கு மட்டுமே இங்க வியாபாரிகள் கிடையாது. இன்னைக்கு குடிசை தொழில் பண்றவங்களும் 1000 ரூபாய் வச்சு வியாபாரம் பண்றவங்களும் இன்னைக்கு பல வியாபாரிகள் இருக்காங்க. அந்த வியாபாரிகளை நீங்க எப்படி மேல் நோக்கி கொண்டு போக போறீங்க? அந்த வியாபாரிகளோட வாழ்க்கை எப்படி பொருளாதாரத்துல முன்னேற்ற போறீங்க? அவங்களை எப்படி ஒரு பிசினஸ் மேனா மாத்த போறீங்கன்றதுதான் அரசாங்கம். இதெல்லாம் அரசாங்கம் பண்ணா மட்டும்தான் இந்த குடிசை தொழில இருக்க வியாபாரிங்க வந்து நம்மளுடைய தேவை நம்ம பூர்த்தி பண்ணிக்க முடியும். நம்மளுடைய தேவை பூர்த்தி பண்ண முடியாதனாலதான் நம்ம வந்து அண்டை நாட்டுல இருந்து பொருட்களை இறக்குமதி கிளம்புறது. அரசு இதுக்கு வந்து உதவி கோரணும், அரசு முயற்சி எடுத்தாதான் இது நடக்கும். அப்படின்னா இன்னைக்கு நீங்க எல்லாம் சொல்ற அந்த புறக்கணிக்கோன்ற விஷயத்த நீங்க என்ன இப்ப வந்து இப்ப என்ன பண்ண போறீங்க? இமீடியட் ஆக்ஷன் நீங்க உங்களால என்ன பண்ண முடியும்? வியாபாரிகளால தனி மனித, இப்ப வியாபாரிகளாலன்னு சொல்ல, நான் அதுலயே இன்னொரு பாயிண்ட் தெளிவா சொல்லி, தனி மனித நமக்கு தனி மனித கட்டுப்பாடு வேணும், தனி மனித கொள்கை வேணும். இப்ப நான் ஒரு அந்நிய நாட்டு பொருளை உபயோகப்படுத்தினா அந்த அந்நிய நாட்டு பொருளை உபயோகப்படுத்த ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா அதை நான் கடைசி வரைக்கும் அந்த கொள்கையை நான் கடைப்பிடிக்கணும். அது ரீசெண்டா நான் அதுல ஒரு தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியே சொல்லிடுறேன். அதாவது வந்து அந்நிய குளிர்பானங்களை நாங்க விற்க மாட்டோம், அந்நிய குளிர்பானங்களை குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட பெரிய புரட்சி ஒன்று ஏற்படுத்தி சில வியாபாரி சங்கத்துல இருந்து இறங்கி ரோட்ல கொட்டியே போராட்டம் பண்ணாங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த வியாபாரி சங்கங்களுடைய நிலைமை என்ன? அதாவது வந்து சாத்தியக்கூறு இல்லாத விஷயத்த வாக்குறுதியா கொடுத்துட்டு திரும்ப வந்து அதை ஏற்றுக்கொண்டு திரும்ப தன்னைத்தானே சமாதானம் பண்ணி கொண்டு நடப்பது வந்து ஒரு எப்படி ஒரு நல்ல ஒரு சங்கமா இருக்கட்டும் இல்ல மனிதனா இருக்கட்டும் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள விஷயம்? இப்ப நான் ஒரு விஷயத்த செய்ய மாட்டேன்னா அதை கடைசி வரைக்கும் நான் செய்யாம இருக்கும். இப்ப நான் ஒரு வாக்குறுதி கொடுக்கணும், அதை வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றும். நான் அந்நிய குளிர்பானங்களை குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அதை ஏற்றுக்கிட்டோம்ல, இன்னைக்கு எல்லா கடையில அந்நிய குளிர்பானங்கள் கிடைக்குது இல்ல. இன்னைக்கு அதை அரசு கூட அதை வந்து எல்லா இடத்துலயும் ஃப்ரீயா கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்களா? ஏன் தமிழ்நாட்டுல குளிர்பானங்கள் உற்பத்தியே இல்லையா? ஏன் இந்தியாவில குளிர்பான உற்பத்தியே இல்லையா? அப்ப வந்து அந்நிய, அதாவது வந்து நம்மளுடைய நிலத்தடி நீரை வந்து இன்னைக்கு பாதுகாக்க வேண்டிய நிலைமையில இருந்துட்டு, ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு போன்ற இடத்துல குளிர்பான கம்பெனிக்கு வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம இடம் கொடுத்துருக்கோம்ல. இன்னைக்கு விவசாயத்துக்கு தண்ணி இல்லாத நேரத்துல கூட குளிர்பான கம்பெனிகளுக்கு பல லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்க இல்ல சார், இல்ல சார், விக்ரம ராஜா சொன்னாரு சார், நீங்க எல்லாம் கூட புறக்கணிக்கணும்னு சொல்றீங்க. சோ ஒரு தனி மனிதன் தான் இதுல முடிவு எடுக்கணும், ஒரு வியாபாரி தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இப்போ நான் எங்களோட எங்க சங்கத்தினுடைய கொள்கையே இதுல என்ன நீங்க பாத்தீங்கன்னா, சுதேசி வணிகம் தான் எங்க சங்கத்தினுடைய தமிழ்நாடு வியாபார சங்க பேரவையினுடைய வந்து கொள்கையே வந்து சுதேசி வணிகத்தை போற்றுவோம், சுதேசி வணிகத்தை பாதுகாப்போம்ன்ற எங்க வியாபார சங்கத்துடைய தாரக மந்திரம் எங்க தலைவருடைய கொள்கையே அந்த கொள்கை தான். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து இதுல மாற்றுக்கிறது கிடையாது. நீ பல சங்கங்கள் முரண்பாடா நடக்கிறாங்க, பல தனி மனிதனே முரண்பாடா நடக்கிறாங்க. சங்கங்கள் அப்பாற்பட்டு தனி மனித ஒழுக்கம், தனி மனித முரண்பாடே மாறுது. தனி மனிதன் திருந்த வேண்டும், தனி மனிதன் ஒழுக்கம் இருந்தா மட்டும்தான் இதுல மாறும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஆதங்கமான பேச்சு. இப்ப நம்ம சங்கங்களை மட்டும் குறை சொல்லி ஒரு புண்ணியம் ஆக போறது இல்ல, எல்லா வியாபாரியுமே இதுல மாறணும். இன்னைக்கு நான் அந்நிய நாட்டு குளிர்பானங்களை விற்க மாட்டேன்னா அந்நிய நாட்டு குளிர்பானம் என் கடையில விற்க கூடாது, நான் வாங்க கூடாது, நான் குடிக்க கூடாதுன்றது தனி மனித விஷயம். இன்னைக்கு வந்து அப்படி எல்லாமே மாறும். இன்னைக்கு சங்கங்கள் சொல்லி அதான் சொல்றல, ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டு திரும்ப நம்மளே மாறும் போது அது வந்து ஒரு இலக்காரணமா ஒரு நாடக பேச்சாவும் போயிருது. சந்தர்ப்ப சூழ்நிலை கேட்டாருப்போல் நம்மளும் பேச ஆரம்பிச்சு விட்டோம், சந்தர்ப்ப சூழ்நிலை கேட்டாருப்போல் நம்மளும் நடிக்க ஆரம்பிச்சு விட்டோம் அப்படின்றதுதான் இதுல வந்து பெரிய மன வருத்தமாவே இருக்குது. இல்ல, பொருளாதார கொள்கைகளில் இப்ப ஒரு மாற்றம் கொண்டு வரணும், நாமளே உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படின்னா இப்ப இந்த சூழ்நிலையில, இப்ப வந்து இந்த சீனா இந்தியா போர் நடந்ததே ஒரு பேண்டமிக் பீரியடு, வியாபாரிகள்லாம் ரொம்ப முடங்கி போயிருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்குன்னா இப்ப அதுவெல்லாம் சாத்தியம் இல்ல. இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் காலம் அது நடக்கணும்ன்றது உங்களுடைய இது விஷயம் சாத்தியம். ஏன்னா வந்து எல்லா தொழிலாளர்களும் அவங்க மாநிலத்துக்கு புலம்பெயர்ந்து போயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. இந்த நேரத்துல அரசாங்கம் அவங்களுக்கு லோன் மாதிரி சில உதவிகளை செஞ்சு அனைவரையும் தொழில் செய்யறதுக்கு ஊக்குவிக்க வேண்டியது இந்த நேரத்துலதான் சாத்தியம். ஏன்னா இந்த நேரத்துலதான் வேலை பற்றாக்குறை அதிகமா இருக்கு, எல்லாருமே அவங்க நாட்டுக்கு புலம்பெயர்ந்து இருக்காங்க, அந்த நேரத்துல வேலை இல்லாம இருக்காங்க. அப்படி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்து மேக் இன் இந்தியான்றது சாத்தியப்படுத்துங்கன்றதான் எங்களோட குறிக்கோள். இப்ப நீங்க செய்யாம வேற எப்ப செய்ய போறீங்க? நமக்கு ஒரு தேவை வரும்போது அந்த தேவையை நம்ம வந்து யூஸ் பண்ணி அதை பூர்த்தி பண்ணணும். இந்த நேரத்துல நீங்க பூர்த்தி பண்ணாம விட்டுட்டு பழையபடி சீனா கூட சமாதான ஒப்பந்தம் போட்டு திரும்ப அவனோட பொருளை இறக்குமதி பண்ணி திரும்ப அவனுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுத்து திரும்ப அவனுக்கு நம்ம காசுலயே திரும்ப துப்பாக்கி வாங்கி நம்மளே சுடுறதுக்கு வந்து இதை விட நம்ம சும்மா இருந்துட்டு போலாமே. இல்ல, சீனா செய்யணும் இல்ல, பொருளாதாரத்தின் மூலமாக நம்மளை வந்து அடிமைப்படுத்திக்கிட்டான். நம்ம அவன் பொருளை கொண்டு வந்து நம்ம நாட்டுல கொண்டு வந்து சேர்த்துட்டு இப்ப பார்டர்ல வந்து அவன் எல்லை பிரச்சனைக்காக மோதுறான் சரிங்களா.
நீங்க இதையும் அதையும் ஒண்ணு ஒண்ணா சேர்த்து பேசுறீங்களே நீங்க. இல்ல இல்ல நீங்க நீங்க நல்லா பாருங்களேன், நிறைய ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இத்தனை டேங்கர் லாரிகள் இருக்கு, நம்மளை விட சீனா கிட்ட இத்தனை துப்பாக்கிகள் அதிகமா இருக்கு, இதைதான் போடுறாங்க. அப்ப வந்து இதை வந்து ஒரு பலவீனமா, இந்தியா ஒரு பலவீனமான நாடு அப்படின்றத நம்ம மனசுக்குள்ளேயே நமக்கு கட்டமைக்கிறாங்க. நம்மளை விட சீனா வந்து ஒரு பெரிய நாடுன்றதுதான் இன்னைக்கு ஊடகங்கள் அனைத்தும் சொல்லக்கூடிய விஷயம். அதை ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன எனக்கு எனக்கு வந்து மனசு அவ்வளவு வலிக்குது. அது எப்படி நம்ம அவனோட மக்கள் தொகை அதிகம், உண்மையா பாத்தீங்கன்னா அவனை விட போர் வீரர்கள் நம்ம கிட்ட 12 லட்சம் பேர் அதிகமா இருக்காங்க. அதை இது வரைக்கும் எந்த ஒரு ஊடகமும் சரியான முறையில எடுத்து சொல்ல. ஆனா வந்து அவங்ககிட்ட 1000 டேங்கர் லாரி இருக்கு, நம்மகிட்ட 700 இருக்கு, அவன்கிட்ட இத்தனை போர் விமானம் இருக்கு, நம்மளோட கம்மியா இருக்கு. அவனை விட நம்ம எதெல்லாம் குறைஞ்சிருக்கோமோ அதை வந்து டிவி சேனல்ல போட்டு ஹைலைட் பண்ணி பண்ணி காமிக்கிறாங்க. அப்ப இதை காட்டக்கூடிய நோக்கம் என்ன, நம்மளை விட சீனா வலிமையான நாடுன்றத நம்ம மனசுல பதிய வைக்க பாக்குறாங்க. நம்ம வந்து சீனாவுக்கு கீழேன்னு சொல்ல வராங்களா? அதாவது இந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்னைக்கு மக்கள் உன்னிச்சு கவனிச்சிட்டு இருக்காங்க. மீடியா மூலமா நம்ம இன்னைக்கு என்ன பாக்குறோமோ அதான் வந்து நம்ம மைண்ட் செட்டுக்குள்ள போகுது. அப்போ அந்த மைண்ட் செட்டை உடைக்கும். அவன் அவனுக்கு வாங்குறதுக்கு சக்தி எங்க இருந்து வருது? அப்ப அவன் பொருளை வந்து அந்நிய நாட்டுல விற்கிறான், விற்கும் போது அவனுக்கு வந்து அவனோட உற்பத்தி சந்தை அதிகமா வருது. அதிகப்படியான இறக்குமதிகள் பண்ணி நீங்களே அதை வியாபாரம் பண்ணது, இங்க இருக்கிற நுகர்வோர்களுக்கு வியாபாரம் பண்ண காரணம் என்ன, அங்க ரொம்ப குறைவான விலையில கிடைக்குது. சைனா சீன பொருட்கள்னா நமக்கு குறைவான விலையில கிடைக்குது, அதன் மூலமா நாம வருமானத்தை பெருக்கலாம் தானே. நீங்க நீங்க மக்களுக்கு பழக்கப்படுத்தப்பட்டு நீங்க நான்றது இல்ல, நம்ம அனைவருமே இந்தியர்கள்ன்ற பரல. இந்திய உற்பத்தியை ஊக்கம் பண்றதுக்கு நம்ம அரசு என்ன பண்ணிருக்கு, மத்திய மாநில அரசுகள் இந்திய உற்பத்தியை ஊக்கம் பண்றதுக்கு என்ன விதமான வியாபாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு? மேக் இன் இந்தியான்னு கிட்டத்தட்ட 6 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்களே, மேக் இன் இந்தியா மூலமா இன்னைக்கு என்னெல்லாம் சாத்தியக்கூறு ஆயிருக்கு, மேக் இன் இந்தியா மூலமா நமக்கு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கோம். இன்னைக்கு உடனே பிரச்சனை ஒண்ணும் ரஷ்யால போய் போர் விமானம் வாங்க போய் ரெடியா நிக்கிறமே, இன்னைக்கு இந்தியா போர் விமானம் தயாரிக்கிற சக்தி இல்லையா இந்தியா கிட்ட, அதுக்கான மூலப்பொருள் நம்ம கிட்ட இல்லையா, இது மாதிரி பல கேள்விகள் வருது. நீங்க வந்து நம்ம சாதாரண குண்டூசி பெண்ணு செல்போன் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். உடனே பாருங்க, ரஷ்யா கிட்ட போர் விமானம் வாங்க சொல்லி ராணுவத்துறையில இருந்து அவங்க மத்திய அமைச்சருக்கு வந்து கடிதம் கொடுத்துருக்காங்க. உடனே ரஷ்யா கிட்ட நம்ம நான் என்ன சொல்றேன்னா, அப்துல் கலாம் போன்ற மாபெரும் மனிதர்கள் வாழ்ந்த நாட்டுல நமக்கான தேவையை நம்மளால உற்பத்தி பண்ண முடியாதா? அக்னி போன்ற பல ஏவுகணைகளை இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயா வந்து நமக்கு தயாரிச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா இன்னைக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் என்ன கொண்டு போயிருக்காங்க, என்ன சாதிச்சிருக்காங்க அப்படின்ற கேள்வி வந்து இந்த இடத்துல எழுது. எளிய மனிதனா எங்களுக்கு என்ன போன்ற சாதாரண மனிதர்கள் நாங்க பேசும்போது எங்களுக்கு அந்த கேள்வி எழுது. அதான் வந்து ஒரு சின்ன விஷயம், நம்ம வந்து அவன்கிட்ட இருந்து பொருளை வாங்குறோம், இன்னைக்கு வந்து அவன் பணக்காரனா இருக்கான். அதாவது நிறைய விஷயங்களை நம்ம எடுத்து மூலப்பூரா பேசும்போது இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து உற்பத்தியில அதிகமா இருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்மளும் அவங்களும் மக்கள் தொகையில கிட்டத்தட்ட சமமான அளவில் இருக்கும், நம்மளோட அவங்க உற்பத்தி எப்படி அதிகம் பண்றாங்க. அப்ப அவங்க அரசு வந்து அங்க இருக்க வியாபாரிகளுக்கும் அங்க இருக்க சந்தை நிலவரத்தையும் மக்களுக்கு எளிமை பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப அங்க இருந்து நாங்க என்ன சொல்ல வரோம், இந்தியா போன்ற நாடுகளுக்கு இறக்கும் போது நீங்க இந்தியாக்குள்ள வந்து ஜிஎஸ்டி போன்ற வரிகளை அதிகப்படுத்துறீங்க, மத்த வெளிநாட்டு பொருட்கள் இறக்கும்போது அதுக்கு ஜிஎஸ்டி போன்ற வரிகளை அதிகப்படுத்துறாங்கன்னா அப்ப இறக்குமதி வந்து குறையும். நம்ம நம்ம மற்ற மாநிலங்களுக்கு வந்து ஏற்றுமதி பண்ண போகிற பொருட்களை வந்து இங்க இந்திய சந்தைக்கு தேவைக்கு போக மீதியை ஏற்றுமதி பண்ணணும். நிறைய விஷயங்கள் கொள்கையில மாற்றம் கொண்டு வந்தா மட்டும்தான் இந்திய பொருளாதார சந்தையை வந்து நம்ம காப்பாற்ற முடியும். இன்னைக்கு பயங்கர வீழ்ச்சி. நீங்களே கடந்த காலங்கள்ல சொல்லிருக்கீங்க, இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது அயல் நாட்டு குளிர்பானங்கள் எல்லாம் தடை விதிக்கணும்னு வியாபாரிகள் சங்கத்தினரே ரோட்ல போட்டு எல்லாம் காலால் மிதிச்சது, அதை வந்து ரோடுகள்ல கொட்டுறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப நேற்றை கூட சீன தொலைக்காட்சி பெட்டிகள்லாம் எடுத்து காலால் மிதிக்கிற காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். இது தொடர்ச்சியா ஒரு நாடகமா தான் நீங்க பாக்குறீங்களா? இதெல்லாம் ஒரு நாடகமா அப்படியே அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பண்ணிட்டு போயிடுறாங்கன்றீங்க, சரியா? மக்கள் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அந்த செயலை அந்த நேரத்துல செய்யறாங்க. ஆனா அடுத்த ஒரு பிரச்சனை, இப்ப ஜல்லிக்கட்டு பிரச்சனை முடிஞ்சவொடனே ஸ்டெர்லைட் வந்து ஸ்டெர்லைட்டை பத்தி பேசினாங்க. இப்ப இன்னைக்கு வந்து இதுல உங்களையும் சேர்த்துக்கிறீங்க, மக்கள் மட்டும் சொல்ல உங்களையும் வியாபாரிகள் சங்கத்தினோட நாங்களும் அப்படிதான் பண்றோம் சில நேரத்துல. இன்னைக்கு நான் வந்து என் கடையில வந்து கூல்ட்ரிங்க்ஸ் விற்காம இருக்க முடியும், என்னோட சக வியாபாரிகிட்ட போய் சொல்ல முடியுமே தவிர்த்து அவன் உடனே என்ன சொல்றான்னா, பக்கத்துல இருக்க விற்கிறானே நான் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அததான் சொல்றேன், இன்னைக்கு எங்க வியாபாரி சங்கத்துல நாங்க கட்டுப்பாடா இருக்க முடியும், மத்த வியாபாரி சங்க தலைவர்கள் வந்து இன்னைக்கு ஆக்கப்பூர்வமா பேட்டி கொடுத்தாங்க, ஆக்கப்பூர்வமா போராட்டம் பண்ணாங்க, இன்னைக்கு ஆக்கப்பூர்வமா அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் செய்யல. இதை வந்து நாங்க குறைய சொல்லல. இன்னைக்கு நீங்க ஒரு தலைவரா இருக்கீங்கன்னா நீங்க எதை சொல்றீங்களோ அதை வந்து கடைசி வரையும் பின்பற்றுங்க, அந்த கொள்கையில வந்து தெளிவா நில்லுங்க. இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த எடுத்து சொல்றேன் அப்படின்னா அந்த கொள்கையில கடைசி வரைக்கும் நான் முதல்ல தெளிவா நிக்கணும். நான் இன்னைக்கு கொக்கோ கோலா விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என் கடையில 10 கேஸ் கொக்கோ கோலா எடுத்து வச்சிருந்தேன்னா அது வந்து எப்ப முரண்பாடான விஷயம். அந்த மாதிரி முரண்பாடான விஷயங்களை வந்து நம்ம முதல்ல செய்யக்கூடாது, அதை நிப்பாட்டணும் அப்படின்றதான் அதனுடைய வந்து நான் சொன்ன அந்த விஷயத்தினுடைய கருத்து. எஸ், இப்போ இந்த சீன பொருட்கள் தடை விதிக்கிறதுல வந்து அரசு ரொம்ப மும்முரமா செயல்படணும், இந்திய அரசு அதற்கான முயற்சி எடுக்கணும், உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படின்றீங்க. இமீடியட் ஆக்ஷனா நீங்களாம் சேர்ந்து என்ன பண்ணலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க வியாபாரிகள்? இல்ல நாங்க பொதுவாகவே சொல்றோம்ல, எங்களோட தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரை வந்து நாங்க சுதேசி வணிகத்தின் தான் எத்தனை போட்டுட்டு இருக்கோம். எங்களோட மாநாடு போன்ற விஷயங்கள் எல்லாமே சுதேசி வணிகத்தை நோக்கி தான், உள்நாட்டு உற்பத்தி நோக்கி தான் நாங்க எத்தனை பேசியிருக்கோம். இங்க நாங்க எங்களை பத்தியோ தனி நான் பொதுவாகவே என்ன சொல்ல வரேன்னா, டோட்டல் இந்தியாவில இருக்க தனி மனிதர் எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்திய பொருளை வாங்குறதுல ஆர்வம் காட்டணும், இந்திய பொருட்கள் மீது
வாங்குவதில் விருப்பம் காட்டணும், விலை கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம அந்நிய பொருட்களை வாங்குறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ஏன் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருட்கள் வந்து சந்தையில் எளிய முறையில் நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ அந்த எளிய முறையில் அந்த விலை கம்மியாக நம்ம நாட்டிலே தயாரிக்கிறதுக்கான உற்பத்தியை வந்து அரசுகள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த பொருட்களை வந்து நம்ம எளிய முறையில் தயாரிக்கிறதுக்கும் அதை வந்து அரசு நமக்கு சப்போர்ட் பண்ணி எளிய முறையில் லோன் கிடைக்கிறதுக்கான வழிவகை பண்ணணும். அரசாங்கத்துடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியக்கூறுன்றதை நம்ம திரும்ப திரும்ப நான் எதனால சொல்கிறேன்னா, ஏன்னா இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் வந்து ஈஸியாக சொன்னாங்க, அதை வந்து உங்களுக்கு லோன்லாம் வந்து எளிய முறையில் கிடைக்கும், நாங்கள் வந்து எல்லா பேங்க்குக்கும் ஆர்டர் கொடுத்துருவோம். இது எந்த ஒரு பேங்க்கும் தரல. இதை நான் வந்து போன ஒரு டிபேட்டில் கூட ஒரு இடத்துல சொல்ல போது சொன்னேன், எந்த ஒரு பேங்க்லேயுமே எளிய முறையில் தரல. டாக்குமெண்டேஷன் கேட்குறாங்க, கேரண்டி கேட்குறாங்க. இல்ல எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு 3,00,000 கோடிக்கு மேல கடன் கொடுக்க இப்ப அனுமதி கொடுத்திருக்காங்க. அதுவும் எந்த ஒரு பிணையற்ற கடன் சொல்லியிருக்காங்கல்ல, சொல்றாங்க. ஆனா அதிகாரிகள் அதற்கு செவிமடுத்து செய்யறாங்களா? பேங்க்ல வந்து உடனே போய் நின்னோன்னு உடனே சொல்லாங்க, நாங்க கார்பரேட் பேங்க்ல தான் சொன்னோம், நாங்க தனியார் வங்கியை சொல்லல. வங்கின்றதுல இதுல அதான் சொல்றதுல உள்ள போகும்போது நிறைய குளறுபடிகள் வருது. இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு தனியார் பேங்க்ல கடன் வாங்கியிருக்கேன், நான் திரும்ப கோஆபரேட்டிவ் பேங்க்ல போய் வாங்கும்போது கோஆபரேட்டிவ் பேங்க்ல வந்து குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் கணக்கு கடன் தராங்க, பெரிய லெவல்ல கடன் தரது இல்லை. நிறைய எந்த பேங்க்லயுமே சொல்றதுல இவங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு பிணையும் இல்லாம எந்த ஒரு முன் ஜாமீன் இல்லாம எந்த ஒரு பேங்க்லயும் தரது இல்லை. போன உடனே டாக்குமெண்ட் என்ன இருக்கு, நீங்க உங்களோட ஐடி என்ன இருக்க வச்சிருக்கீங்க, நீங்க உங்களோட டிரான்சாக்சன் என்ன காட்டுங்க, எல்லாமே கேட்கறாங்க. எல்லாமே இருக்குது எங்ககிட்ட, அதை கேட்கறாங்க. ஆனா அரசாங்கம் வார்த்தையில என்ன சொல்றது, எந்த ஒரு பிணையும் இல்லாமல் நாங்க வந்து கடன் கொடுக்க சொல்லியிருக்கோம், எந்த ஒரு கொலாட்ரலும் இல்லாம பேங்க்ல கடன் தரது இல்லை. இதான் நிதர்சனமான உண்மை. அப்படி ஒண்ணுமே இல்லை, நான் இப்ப எல்லா டாக்குமெண்ட் கொடுக்குறேன், ஒரு மேனேஜர் தரலாம், அப்ப அந்த மேனேஜர் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி அரசு அறிவிக்கணும். அப்பதான் அந்த மேனேஜருக்கு ஒரு பயம் வரும். இப்ப எல்லாம் இருந்தும் ஒரு லோன் தரமாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்கு? 50,000 ரூபாய் ரேஷன் கார்டு உள்ள எல்லாருக்கும் கொடுக்கறதா வந்து ஒரு நடுவில் ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தாரு. அதை கேட்கும்போது நடுவில் என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்க வந்து கவர்மெண்ட் பேங்க்ல மட்டும் தான் சொன்னோம். சரி, கவர்மெண்ட் பேங்க்ல கூட தராங்க, ஒரு தொகுதிக்கு 2,000 பேர் 2,500 பேர் ரோட்ல வியாபாரம் பண்ற வியாபாரம் இருக்காங்க, வெறும் ரேஷன் கார்டு எடுத்து அனுப்புறோம், அவங்களுக்கு 50,000 தர சொல்லுங்க. கூற்று வங்கியில வந்து 50,000 ரூபாய் கடன், சாலையோர கடைகள் வச்சிருக்கிறவங்க போங்க நேரா போயிட்டு கூற்று வங்கிகளை வாங்கிக்கோங்க, வெறும் ரேஷன் கார்டு மட்டும் எடுத்துட்டு போங்கன்னாங்க அமைச்சர் சொன்னாரு. இதெல்லாம் போனீங்களா? என்னதான் நடந்துச்சு? நீங்க சாதாரணமா சொல்லிட்டு போறீங்க, அப்பதான் தெரிய வரும் அது. இல்ல இல்ல, நான் அதான் சொல்றேன், அமைச்சர் மக்களுக்கு மட்டும் நான் சொல்லல, இல்ல துறை சார்ந்தவர்களே பார்த்தாங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், அதை வெளிப்படையா சொல்லுங்க. என்ன உங்களை சார்ந்த உங்க சங்கத்தின் வியாபாரிகள் சங்கத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் போயிருப்பாங்க அந்த மாதிரி. இல்ல இல்ல, நிச்சயமா சொல்றேன், மறுநாள் ஒரு 25 பேர் அந்த பேங்க்ல போய் லோன் கேட்கமாறது எங்க அவர் சொல்லிட்டு போயிட்டாருங்க. எங்களுக்கு தீபா பாஸ் ஆகி வரணும், எங்களுக்கு அந்த ஆர்டர் வரணும், இந்த ஆர்டர் வரணும், எங்களுக்கு அப்படி எந்த ஒரு தகவலுமே பேங்க்குக்கான எங்களுக்கு வரல அப்படின்றதுதான் எங்களுக்கு வந்து நேரடியான தகவல். இதை பத்தி அதிமுக அமைச்சர் அதிமுகவை சேர்ந்த ஒரு பிரதிநிதி கூட என்ன ஒரு விவாதத்துல கலந்துக்கும், அவர் உடனே சொன்னாரு, நான் நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்னாரு. அதாவது எல்லாமே நான் வாங்கி தரேன் போய் தரேன் சொல்லி அப்படி போய் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்களே தவிர்த்து எதுவுமே செயல்பாட்டுக்கு வரணும். நீங்க நீங்க லோன் தரேன்னா நீங்க 50,000 தரேன்னு சொல்லிட்டீங்க, சாலையோர வியாபாரிகளுக்கு எத்தனை பேர் போயிட்டு திரும்பி வந்திருக்காங்க தெரியுமா? அதாவது வந்து அது கிடைக்க மாட்டேங்குதுன்றதுதான் எங்களுடைய மன வருத்தம். நீங்க போற போக்குல வந்து ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க, மக்களை சமாதானப்படுத்துறதுன்ற விஷயத்துல வந்து ஈஸியா சமாதானப்படுத்துறதுக்காக நிறைய அறிவிப்புகள் இருக்காங்க. சில அறிவிப்புகள் உண்மையா கூட இருக்கு, அதான் அதிகாரிகள் மட்டும் அது வந்து சாத்தியக்கூறலாம இருக்கு. சரி, அதிகாரிகள் வந்து அதை செயல்படுத்தி கேட்க மாட்டாங்க. பாத்துக்கோங்க, நுகர்வோர்கள் மத்தியில சீன பொருட்களை நாம வியாபாரம் பண்ணி பழகிட்டோம் அவங்க கிட்ட, உடனடியா இந்திய பொருட்கள் உற்பத்தியை அதிகரிக்கணும். அதுவரையில சீன பொருட்களை நாம காலகாலமா பழக்கப்படுத்திட்டு திடீர்னு அவங்களை தடுத்து நிறுத்திட்டு அதுல இருந்து இந்திய பொருட்கள் மீதான விலை வந்து ஒரு 10 ரூபாய் அதிகமா இருக்குன்னா மக்கள் எதை விரும்புவாங்க? சீன பொருட்களை தானே விரும்ப போறாங்க. நாம அந்த நீங்க எதை ஹேண்டில் பண்ணுவீங்க? இதுல ஒரு நீங்க நல்ல ஒரு விஷயம் பண்ணுங்க, வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி வரி போட்டு பேக்கிங் ஆகி வர சீன பொருட்கள் ஏன் நம்மளோட விலை கம்மியா கிடைக்கும்? வெளிநாட்டுல இருந்து அவனோட டிரான்ஸ்போர்டேஷனு ஏற்றி கொண்டு வர பொருள் வந்து நம்மளோட ஏன் விலை கம்மியாக? அதனுடைய தரம், மக்கள் வந்து தரத்துக்கு உரிமை கொடுத்து நல்ல தரமான பொருட்களை வாங்கி பழகும். அதான் சொல்றேன்ல, நம்ம வந்து நான் வந்து டோட்டலா சீனா பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணோம், சீனா பொருட்கள் அனைத்து வெளிநாட்டு பொருட்களையுமே அவாய்ட் பண்ணோம். இன்னைக்கு நம்ம சீனாவை வந்து டார்கெட் பண்ணி சொல்றோம், ஆனா வந்து காலப்போக்கில் அதை சாத்தியக்கூறா மாத்தணும். இன்னைக்கு வந்து நம்ம இதை பேசிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. எப்படி நம்ம அந்த அந்நிய குளிர்பாடல்களுக்கு பேசிட்டு விட்டுட்டு போனோமோ அந்த மாதிரி நம்ம வந்து பேசிட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. என்ன ஒரு விஷயம்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை இறக்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்க வந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பயம் வந்துருச்சு. என்னன்னா, எங்க பிரச்சாரம் பண்ணுவாங்களோ, எங்க உடனே கம்பெனிகளை மூட சொல்லி போராட்டம் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சம் வந்து தமிழ்நாட்டில் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிற நிறைய கம்பெனி முதலாளிகளுக்கு வந்து அந்த மாதிரி அச்சம் இருக்கு. அந்த அச்சத்தை போக்கணும். அதாவது போராட்டங்கள் என்பது உண்மையான போராட்டங்களா இருக்கும், அதாவது வந்து மக்களுக்கும் மண்ணிற்கும் தேவையான போராட்டங்களா இருக்கும். நீங்க அதை விட்டு பணம் வாங்கிட்டு காசுக்காக இருந்து சிலர் போராட்டம் பண்றதுனால இன்னைக்கு நிறைய தொழில்கள் முடக்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல வந்து தாது மணல இருந்து இன்னைக்கு ஸ்டெர்லைட் ஆலைகள் இருந்து பல ஆலைகள் வந்து இன்னைக்கு தொடர்ந்து இதை மூடிக்கிட்டே வரதுனால நீங்க வந்து மக்கள் நாட்டுல வந்து தொழில் தொடங்கினாலே வந்து பயங்கர அச்சத்துல இருக்காங்க. தாது மணல் ஆலையெல்லாம் வந்து இன்னைக்கு தென் மாவட்டங்களில் கூட்டியிருக்கிறதுனால கிட்டத்தட்ட 500,000 பேர் வேலை வாய்ப்பு இருந்திருக்காங்க மறைமுகமாக. நேரடியாக அந்த கம்பெனியில் வேலை செஞ்சு 25,000 பேர் வேலை வாய்ப்பு இழந்திருக்காங்க. இப்படி வந்து பல பேர் வேலை வாய்ப்பு இழந்து, அதாவது நமக்கு
ஒரு கம்பெனியா நம்ம தென் மாவட்டத்துல இருக்கு, அந்த கம்பெனில வேலை இருக்குது, ஆனா அரசாங்கம் அதை செய்ய விட மாட்டாங்க. அப்ப நம்ம கையை நம்ம கையை கொண்டு நம்மளே எப்படி குத்துறது அப்படின்றதுதான் இந்த மாதிரி செயல்கள். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு யார் தெளிவுபடுத்தணும், அரசாங்கம் தெளிவுபடுத்தணும். இதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லாம இதெல்லாம் சரியான விஷயங்கள் தான், அரசு முறைப்படிதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு வந்து அரசாங்கம் தெரியப்படுத்திதான் மக்கள் கம்பெனிகளை உள்ள கொண்டு வரணும். நீங்க உற்பத்தியை வந்து நீங்க வந்து உள்நாட்டு உற்பத்தியை பெருக்காம நீங்க வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணாம நிச்சயமா இருக்கவே முடியாது. ஏன்னா வந்து நம்ம 100 கோடி பேர் மக்களை அதிகமா கொண்ட நாடு, 100 கோடி மேலுக்கு மேல இருக்கு நம்ம இந்தியால. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து வெளிநாட்டுல இருந்து பொருட்களை இறக்குமதி பண்ணாம இருக்க முடியும்? அப்ப நம்ம உற்பத்தியை பெருக்கணும். முதல்ல உற்பத்தியை பெருக்கிறதுக்கு உள்நாட்டுல இருக்க வணிகர்களுக்கு அரசு ஆதரவா இருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, வெளிநாட்டுல இருந்து வர கார் கம்பெனிக்கு இடம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, தண்ணி ஃப்ரீயா கொடுக்குறாங்க, கரண்ட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, மானியம் கொடுக்குறாங்க. ஆனா உள்நாட்டுல இருக்க வியாபாரிக்கு என்ன தராங்க? அதுதான் எங்களோட ஆதிக்கம். நீங்க வெளிநாட்டுல இருந்து வரவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறீங்களே, உங்க மண்ணின் மைண்ட்ல இருக்கும் உங்க மண்ணில் இருக்கிறவனுக்கு நீங்க என்ன தெரியுங்க? அவனை நீங்க ஊக்கப்படுத்தினா மட்டும்தானே இந்த வியாபாரத்தை நாங்க டெவலப் பண்ண முடியும், இங்க நாங்க இண்டஸ்ட்ரியத்தை பெருக்க முடியும், இங்க உற்பத்தியை பெருக்க முடியும். அதை செய்யாம நீங்க வெளிநாட்டுல இருந்து வரவனுக்கு எல்லாத்தையும் இலவசமா கொடுத்து கடைசியில அவன் நமக்கு ஆயுதம் வாங்கி நம்மளே சுடுற அளவுக்கு நீங்க அவனை வளர்த்து விடுறதுதான் எங்களோட வேதனையா இருக்கு. எஸ், என்னுடைய கடைசி கேள்வி ஒரே வார்த்தையில முடிப்பீங்க, அந்த 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 பதில் வந்து ஒரே வார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறேன். சீன பொருட்களை புறக்கணிப்பது சாத்தியமா சாத்தியம் இல்லையா தமிழ்நாட்டில் இந்தியாவில்? இல்ல, நிச்சயமா சாத்தியமான விஷயம் தான். அது வந்து அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருந்தால் அது 100% சாத்தியமான விஷயம். சாத்தியம் இல்லாத விஷயம் வந்து ஒண்ணு கிடையாது. சீன பொருட்களை நம்மளால் புறக்கணிக்க முடியும். இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்துங்கள். உலக நாடுகளில் இந்தியா ஒரு வல்லரசு நாடாக உயர்ந்து நிற்க வேண்டும், உலக நாடுகள் மத்தியில் இந்தியா பெயர் பெற வேண்டும்னா நம்முடைய உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தணும். இல்லை என்றால் நம்மிடமே அவன் வியாபாரம் செஞ்சுட்டு நம்ம பணத்தையே சாப்பிட்டு எல்லையில நம்ம வீரர்களையே சுட்டு தள்ள வேண்டிய நிலை ஏற்படும்ன்ற வார்த்தையை நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. இல்ல, நிச்சயமா. என்னன்னா வந்து நீங்க நம்ம அப்துல் கலாம் ஐயா இருக்கும்போது பல ஏவுகணைகளை வந்து ரிசர்ச் பண்ணாங்க, பல விஷயங்களை வந்து இந்தியாவுக்காக அர்ப்பணிச்சாங்க. இன்னைக்கு அடுத்த கட்டத்துல கூட நம்ம திரும்ப போய் 10 ஹெலிகாப்டர்களை வந்து ரஷ்யால வாங்கக்கூடிய நிலைமையிலதான் இருக்கும். அதாவது ராணுவம் போன்ற சில விஷயங்கள் அவன் நமக்கு கொடுக்குறானா, அந்த டெக்னாலஜி அவனுக்கு தெரியும்ல. அவன் நாளைக்கு நாளைக்கு அவன்கிட்ட ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அவன் யூஸ் பண்ணுவான்ல. அத ராணுவம் போன்ற தளவாடங்கள் போன்ற வாங்குற விஷயத்திலேயாவது உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கணும். உள்நாட்டுல இருக்க மாணவர்களுக்கு இந்த மாதிரி சயின்டிபிக் ரிசர்ச் பண்றதுக்கு நிறைய தொகைகள் ஒதுக்கணும். ஒண்ணுமே இல்ல, கொரோனா சோப்பு போட்டா கை கழுவுனா கொரோனா செத்துருன்றான், அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாத அவலத்துலதான் இன்றைய உலகம் இருந்துகிட்டு. சோப்புக்கு சாவர கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாத அவலத்துலதான் இன்னைக்கு இந்தியா இருந்துகிட்டு இருக்கிறதுதான் மனதுக்கு மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். எஸ், உங்களுடைய உள்ள குமரல்களை பதிவு பண்ணிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. இணைப்பில் வந்து இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நன்றி திரு கே எஸ் எம் கார்த்திகேயன் சார். நன்றிடா.